ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. ஒரு நாள் வழக்கம் போல் நித்திய அனுஷ்டானங்களை எல்லாம் முடித்து கொண்டு பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்து கொண்டிருந்தார் மகா பெரியவா. அந்த சமயத்திலே ஒருத்தர் பெரிய கூடை நிறைய புஷ்பத்தை எடுத்துக்கொண்டு வந்து ஆச்சாரியா முன்னாலே சமர்ப்பித்து நமஸ்காரம் செஞ்சார். அவரை ஆசீர்வாதம் செய்த பெரியவா குங்கும பிரசாதம் கொடுத்தார். அவர் வாங்கி கொண்டு புறப்பட்டதும் பரமாச்சாரியாலோட அருக்கு தொண்டர் ஒருவர் பூக்கூடையை நகர்த்தி வைக்க எடுத்தார். கையை சுருக்கி அவரை தடுத்த பெரியவா அதை நகர்த்த வேண்டாம், அங்கே இருக்கட்டும் என்று ஆணையிட்டார். வழக்கமா பெரியவாளை தரிசனம் பண்ண வரவாள்ல கனிவர்க்கம் புஷ்பம் தரப்படற பொருட்களை ஆச்சாரியாளுக்கு அணுக்கு தொண்டர் உடனுக்குடன் நகர்த்தி வைத்து விடுவார். ஏன்னா மத்தவா கொடுக்கறதை பெரியவா முன்னால வச்சு சமர்ப்பிக்க இடைஞ்சலா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். ஆனா இன்னைக்கு புஷ்பத்தை ஏன் நகர்த்த வேண்டாம் என்று ஆச்சாரியா சொல்றார், அதன் அர்த்தம் தொண்டருக்கு புரியவில்லை. பக்தர்கள் வரிசையாக வந்து பெரியவாளை தரிசனம் செஞ்சுட்டு பிரசாதம் வாங்கி கொண்டு நகர்ந்து கொண்டிருந்தார். நேரமும் நகர்ந்து கொண்டே இருந்தது. அந்த சமயத்திலே வேக வேகமாக அங்கே வந்த ஒரு வயசான தம்பதி புது பட்டு வேட்டியும் புது பட்டு புடவையும் கட்டிட்டு இருந்தா. அவளை பார்த்ததுமே ஏதோ விசேஷத்திலே கலந்துட்டு வந்திருக்காங்கிறது சொல்லாம தெரிந்தது. பெரியவாளை நமஸ்காரம் பண்ணின சமயத்திலே அந்த தம்பதிகளோட கண்களில் இருந்து ஜலம் வழிந்தது. அவ்வளவுதான், நவா எதுவும் சொல்லவில்லை. பரமாச்சாரியாலும் ஒன்றும் கேட்கவில்லை. நமஸ்காரம் செய்துவிட்டு பிரசாதத்துக்காக கை நீட்டினவாளை பார்த்து அதோ அங்கே உட்காருங்கோ அப்படி என்று ஜாடை காட்டினார் பெரியவா. தன் முன்னால ஒருத்தர் வச்ச பூக்கூடையை நகர்த்த வேண்டாம் என்று சொன்னார் இல்லையா, அதிலே இருந்த பூக்களை ஒரு நாரில் கட்டி மாலை மாதிரி தொடுக்க ஆரம்பித்தார். எல்லோருக்கும் ஆச்சரியம். 10-15 நிமிடத்திலே இரண்டு மாலையை கடகடவென கட்டி முடித்த பெரியவா கொஞ்சம் முன்னாலே வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு தள்ளி உட்கார்ந்திருந்தாரே அந்த தம்பதியை கூப்பிட சொன்னார். அதோட மடத்திலேருந்து வேத விற்பனர்களையும் வர சொன்னார் பெரியவா. அந்த தம்பதிக்கு நடக்கிறது கனவா நிஜமா என்று தெரியவில்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி சூடிண்டா. அந்த நேரத்திலே வேத விற்பனர்கள் மந்திரத்தை சொல்லி ஆசீர்வாதம் பண்ணினா. எல்லாம் முடிந்ததும் என்ன சந்தோஷமா புறப்படுங்கோ, ஒரு குறையும் வராது அப்படி என்று சொல்லி நிறைய குங்கும பிரசாதத்தை கொடுத்து அனுப்பினார் பரமாச்சாரியா. வெளியே மடத்தி சீடர் ஒருவரிடம் அவர்கள் சொல்லிய சாராம்சத்தின் சுருக்கம், இன்னைக்கு இவரோட 70வது பிறந்த நாள், எங்கள் பூர்வீகம் பெங்களூர், வருடம் 2 தரமாவது பெரியவாளை தரிசனம் பண்ண வருவோம். எங்க பிள்ளை மெட்ராஸ்ல தான் இருக்கான், தன்னோட கிரகத்திலேயே அப்பாவுக்கு பீமரத சாந்தி பண்ணி வைக்கிறேன்ட்டான். இந்த சாக்கிலையாவது ஆச்சாரியாலை தரிசனம் பண்றதுக்கு சந்தர்ப்பம் அமையுமே நிட்டு சரி நிட்டோம். இன்னைக்கு காத்தால இவருக்கு பீமரத சாந்தி நடந்தது, நல்லபடியா முடிஞ்சதும் பெரியவாளை தரிசனம் பண்ண ஆசை வந்துருத்து. தரிசனம் பண்ண கூட்டிட்டு போறேன் என்று சொன்ன பிள்ளைக்கு பெங்களூர்ல முக்கியமான மீட்டிங், உடனே வர சொல்லி போன் கால். என்ன பண்றது, நாங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான் என்று நினைத்து கொண்டு 2 கார் ஏற்பாடு பண்ணி பெங்களூர் புறப்பட்டோம். வழியில் காவிரி பாக்கத்துக்கிட்டே பைபாஸ் ரோடு போயிட்டு இருக்கச்சே ஒரு கார் ரிப்பேர் ஆயிடுத்து. பக்கத்திலேருந்து மெக்கானிக்கை கூட்டிட்டு வந்து பார்த்தா அதிலே ஏதோ முக்கியமான பாகம் உடைந்து விட்டது. வாங்கி கொண்டு வந்து போட்டு சரி பண்ண 2 மணி நேரத்துக்கு குறையாம ஆகும் என்று மெக்கானிக் சொல்லிவிட்டார். டக்கென்று எனக்கு ஒரு யோஜனை தோணிற்று. காஞ்சிபுரம் பக்கத்திலே தான் இருக்கு. 2 மணி நேரம் சும்மா இங்கே நின்று கொண்டிருக்க அப்பாவும் நானும் காஞ்சிபுரத்துக்கு போய் பரமாச்சாரியா இருந்த தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டுமா என்று பிள்ளைகிட்டே கேட்டேன். அவனும் சரின்னுட்டான். அதான் ஆச்சாரியாலை பார்க்கறதுக்காக அவசர அவசரமாக வந்தோம். இங்கே அவரோட கரத்தாலேயே தொடுத்து கொடுக்கப்பட்ட பூமாலையே மாத்தி கொண்டோம். மகாபாக்கியம் கிடைச்சது. இனிமே இந்த லோகத்திலே எங்களுக்கு எதுவும் வேண்டாம், எங்கே இருந்தாலும் பெரியவா நினைவோடு நிம்மதியா இருப்போம் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார் அந்த தம்பதி. தன்னை தரிசனம் பண்ண ஒரு தம்பதி ஒருவா அவளுக்கு தன் கரத்தாலேயே மாலை தந்து ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் என்று முன்கூட்டியே தீர்மானித்து புஷ்பக்கூடையை அங்கே வைக்க சொன்னார் பரமாச்சாரியா. பரமேஸ்வரனுக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம்?
ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.